ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சில சீரியல்ஸ் காசு இல்லை என்னைக்கு நல்லா நடந்துட்டு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் முத்து வந்து அந்த பியை வந்து தரத்திட்டு போகிறாரு துரத்திட்டு போய் பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அடி அடி அடிச்சிட்ருக்காரு சிட்டி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை பார்த்துட்டு நின்றுறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து போலீஸ்காரங்க வந்துடுறாங்க சார் ரெண்டு தெரு தள்ளி ஒரு ஒரு பாட்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டான் சார் அதான் பிடிச்சி அடிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இன்னொரு போலீஸ்கார் வந்து டாமஸா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்ததா வந்து நமக்கு நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பிஏ வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்தங்க வந்து கிளம்பிடுறாரு இதை வந்து பார்த்துட்டு இருந்த சிட்டி வந்து போலீஸ் வந்து பிஏ அரஸ்ட் பண்ணுறது மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்டா இதை அந்த ரோகிணிக்கு வந்து நம்ம அமுச்சிட்டு பிஏ வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க வீட்டில் வந்து மனோஜ் ரோஹினி டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாம்பார் இன்றைக்கி சூப்பராக இருக்குது என்ன தான் முத்து அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவன் கொடுத்து வச்சவன் பொண்டாட்டி நல்லா சமைக்கிற பொண்டாட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்கிறாரு இந்த மீனாக்கு பூ கட்டுறத விட சமைக்க நல்லாவே வருது அப்படின்னு இருக்காரு நேற்றா சமையல் சுமாராக இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னு மனதில் சொல்லவும் நேற்று நான் சமைச்சேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லவும் அப்படியே ஜர்க்காகிடறாரு அடுத்து ரோஹிணிக்கு வந்து அந்த சிட்டி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி பிஏ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அப்பா அந்த பிஏ எப்படியோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கலான்னு ரோஹிணி நினச்சிக்கிறாங்க அடுத்த சீனில் பூ அங்கே வரவங்க வந்து மீனாவோட நம்பரை வந்து விஜய் கிட்டே கேட்குறாங்க அவங்க இல்லைன்னு திமுறாக சொல்கிறாங்க பூ கட்டியே இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க அப்புறம் திமிரு இருக்காது தான் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க கிட்டே வந்து விஜய் சண்டைக்கு போகிறாங்க பார்வதி இருக்காங்க அந்த டைமில் இப்போ சரி வா விஜயா விடு பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மீனாவும் ரோகிணியும் ஒரே டைமில் வீட்டுக்கு வராங்க ஏன் நில்லடி உனக்கு என்ன திமுறான்னு கேட்குறாங்க நான் என்ன ஆண்டி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க ஒன்றை இல்லைம்மா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி நீ பாட்டுக்கு இப்படியே போயிடுற ஆளாளுக்கு வந்து உன் நம்பரை என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன் என் நம்பர் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஓ நம்பர் எங்க ஏங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து ஆமாம் அத்தர் ஸ்ருதி நம்பர் வச்சுப்பீங்க ரோஹித் நம்பர் வச்சுப்பீங்க நான் இல்லாதப்பட்டவ தானே என் நம்பர் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க விஜயா இருந்துட்டு அப்படியே பேச்ச மாற்ற அதை நான் வீட்டில் இருக்கிறதால தானே என் தலையில் வேலையை கட்டிட்டு நீ இப்படியே கிளம்பி நான் இனிமேல் ரோஹினு கூட பார்லர் போகிறேன் ரோஹினி இனிமேல் நாளிலேருந்து நான் கூட பார்லர் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா மனோஜ் கடையில் போய் கல்லால் உட்கார போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணிக்கு வரணே பயம் வந்துடுது சரி வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு ஏன்ட்டி உங்களுக்கு தான் நல்லா பரதநாட்டியம் தெரியல நீங்கள் ஒரு பரதநாட்டியம் ஸ்கூலில் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கிளப்பி விட்றாங்க ஏ இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க ஏன் வீட்டில் பண்ணு என் வீடு தான் இருக்குது இல்லை ஆனால் மாதம் மாதம் வாடகை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அவங்க ஒரு பக்கம் ஊசு பேத்தி விட்றாங்க உடனே வந்து விஜயாவுக்கு வந்து டான்ஸ் ஸ்கூலில் ஆரம்பிக்கிற ஆசை வந்துடுச்சு இப்போ விஜயா வந்து கால் பண்ணி சொன்னதா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ரவி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு அண்ணாமலை சார் என்னடா அப்படின்னு கேட்குறா அம்மா தான்ப்பா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு ஏ மீனா இன்னைக்கு வீட்டில் சமைக்கலையான்னு முத்து கேட்குறாரு அத்தை தான் சமைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க ரோஹிணி எங்கே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை சார் வந்துட்டு இருங்க அங்கே ரெடி ஆகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வாரத்தில் என்னெல்லாம் கூத்து நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ப்ரோமோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் டேட்டா பாய்